ஒவ்வொரு கிராமத்துக்கும் 20 லட்சம் ரூபாய்களை ஒதுக்கி இந்த நாட்டை அபிவிருத்தி செய்ய ஜனாதிபதி தீர்மானித்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சந்திம வீராக்கொடி கருத்து தெரிவித்துள்ளார். ஆளும் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷவுக்கிடையில் நேற்று இரவு இடம்பெற்ற சந்திப்பு ஒன்றின் பின்னரே அவர் இந்த கருத்தை தெரிவித்தார். இதேவேளை நாடாளுமன்ற உறுப்பினர் டிலான் பெரேராவும் இங்கு கருத்து தெரிவித்திருந்தார். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவின் கீழ் இயங்கும் இந்த அரசாங்கத்தின் முதலாவது நாடாளுமன்ற அமர்வு எதிர்வரும் 3ஆம் தேதி இடம்பெறவுள்ள நிலையில் அது தொடர்பான கலந்துரையாடல் ஒன்று ஜனாதிபதி தலைமையில் நேற்று நடைபெற்றது. ஆளும் கட்சியில் அங்கம் வகிக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர். கலந்துரையாடலின் பின்னர் நாடாளுமன்ற உறுப்பினர் சந்திம வீராக்கொடி இவ்வாறு கருத்து தெரிவித்தார். கிராமத்துக்கு 20 லட்சத்தை உடனடியாக பெற்றுக் கொடுத்து துரித அபிவிருத்தியை மேற்கொள்ளவும் சகல நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் 20 மில்லியன்களை ஒதுக்கி ஜனவரி 31ஆம் தேதிக்கு முன்னர் வேலைகளை நிறைவு செய்யவும் சகல நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் 700 வேலைவாய்ப்புகளை ஜனவரியாகும் போது பெற்றுக் கொடுக்கவும் மாகாண சபை உறுப்பினர்கள் ஒவ்வொருவருக்கும் 100 வேலைவாய்ப்புகளை கொடுக்கவும் தீர்மானம் மேற்கொண்டுள்ளதாக ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ எங்களுக்கு சொன்னார். மக்கள் எதிர்பார்த்த யுகம் இப்பொழுது ஆரம்பமாகியுள்ளது. அடுத்த நாடாளுமன்ற அமர்வுகள் பற்றி பேசப்பட்டது. அதேவேளை ஜனாதிபதி எங்களுக்கு நன்றி சொன்னார். கடந்த ஜனாதிபதி தேர்தலில் நாங்கள் பட்ட கஷ்டங்களுக்காக அதேவேளை அடுத்த நாடாளுமன்ற தேர்தலில் இதனை விடவும் வெற்றி கொள்ள நாம் அனைவரும் ஒன்றாக வேலை செய்து வாக்குகளை பெற வேண்டும் என்பதுதான் அவர் எங்களுக்கு நினைவுபடுத்தியிருந்தார். சாகச்சாவாசம் சாகச்சாவாசம்